ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நம்ம வந்து ட்ரை பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன கேட்டால், முதல்ல அந்த வெயிட் லாஸ் கோலை வந்து கடைசியில் வைக்கணும். அது வந்து முதல் டாப் ப்ரையாரிட்டியாக வைக்கக்கூடாது. ஸோ ஒரு ஆத்லீட் எப்படி ட்ரைனிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுறதுக்கு நம்ம வந்து உடம்பை தயார்படுத்தணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஏன்னா நிறைய பேர் வந்து 35 வயசு 40 வயசு 45 வயசு அதுக்கப்புறம் தான் அவங்க உடம்ப வந்து மறுபடியும் ஒரு ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. அதில் முதல் கோலை வெயிட் கண்ட்ரோல்னு ஆரம்பிப்பாங்க. ஸோ நிறைய பேர், கிட்டத்தட்ட 95% ஆஃப் த பீப்புள் தப்பு தப்பாக பண்ணுவாங்க. டயட் ஃபார்முலாவும் தப்பாக இருக்கும், எக்ஸசைஸ் ஃபார்முலாவும் தப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஹெல்த்தி அந்த வெயிட் லாஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்காது, ரொம்ப போராடுவாங்க, வெயிட் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வரும், ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் ஒரு மாதிரி இருக்கனால. அதனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் வந்து கிட்டத்தட்ட 15-20 இயர்ஸ் இந்த எஸ்பெஷலி இந்த ஃபிட்னஸ் ப்ரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணி ஹெல்த் கேர் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன். இந்த வெயிட் லாஸ் கோல்னு வராங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி அவங்களுக்கு நிறைய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஆகிடுது. ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும் கோல் இருக்கட்டும், ஆனால் வந்து அதில் நிறைய சயின்ஸ் இருக்குது. அந்த வெயிட் லாஸ் கோலை வந்து கடைசியில் வச்சுட்டு மற்ற பேராமீட்டர்ஸ், மற்ற ஃபிட்னஸ் ஃபேக்டர்ஸ் எல்லாமே, இப்போ ஸ்ட்ரென்த்து, ஃப்ளெக்சிபிலிட்டி, கார்டியோரெஸ்பிரேட்டரி ஃபிட்னஸ், இந்த மாதிரி மிக முக்கியமான அந்த ஃபவுண்டேஷன்ஸ்லாம் வந்து அதை முதல்ல நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, வெயிட் லாஸ் வந்து ஒரு ஆர்டினரி பை ப்ராடக்ட் மாதிரி நம்ம கூட வரும். அது வெயிட் லாஸ்னு இல்லை, அது வந்து ஃபேட் லாஸ். சில டைம் என்ன ஆகும்னா, வெயிட் வந்து கம்மியாகவே ஆகாது. நீங்கள் ஒரு 75 கிலோ இருப்பீங்க, நல்லா ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் வந்து 75 கிலோவிலே இருக்கும். ஆனால் பாடியில் சேஞ்சஸ் வரும், ஃபிட்னஸ் எஃபிஷியன்சிஸில், ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், உங்கள் ஓவரால் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும். ஆனால் வெயிட் வந்து மாறி இருக்காது. ஏன்னா என்ன ரீசன்னா, உள்ளே வந்து பாடி கம்போசிஷன் நம்ம ரொம்ப அருமையாக, நம்ம ஃபேவரபுளாக மாறியிருக்கும். அதில் போன் மாஸ் மசில் மாஸ் அது இன்க்ரீஸ் ஆகிருக்கும், ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருக்கும். இது நல்ல ரிசல்ட்ஸ் தான். அதனால் வெயிட் லாஸ் தான் ஆகணும்னு அவசியமே கிடையாது. அதனால் அதனால சொல்லுவேன், இது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஏரியா. இந்த வெயிட் லாஸ் ஏரியா வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்கான ஏரியா. அதை வந்து ப்ரிடாமினன்ட், அது வந்து ஒரு முக்கியமான, அது வந்து ஃபஸ்ட் கோலாக வைக்கவே கூடாது. அது கடைசி கோலை தான் நம்ம வச்சுக்கணும். அது வந்து அதில் வெயிட் லாஸ் வரலனாலும் பரவாயில்ல, நம்ம உடம்பு ஃபங்க்ஷனல் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகணும், அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணால் கூட போதும்.